சப்பாத்தி மாவு ஆல்ரெடி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவை வந்து நீங்கள் இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போகணும். அப்படி இதுதான் சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறதுக்கு அர்த்தம். நான் உங்களுக்கு சப்பாத்தி தேய்ச்சிட்டு எப்படி சப்பாத்தி சூடாக போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து உருட்டி மாவில் பரட்டி வச்சுருக்கேன். இப்போ தேய்க்கலாம். சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ கல் சூடாக இருக்குது, போட்டு சுடுசுட சப்பாத்தி சாப்பிட்லாம். வெயிட் பண்ணேன், சப்பாத்தி போட்டுட்டேன். பாருங்கள், இரும்பு கல்லில் தான் சமைக்கிறேன் நான். நீங்களும் இரும்பு கல் வாங்கி சமைங்க, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சப்பாத்தி வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் சப்பாத்தி எடுத்துகிட்டு என்ன சாம்பார் வச்சுருக்கீங்களோ அதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சப்பாத்தி ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கீரை குழம்போட சாதம் சாப்பிட்லான்னு நான் போட்டுட்டு வந்திருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நான் சாப்பிட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.